நாட்டரசன் கோட்டை நமக்கு தந்திட்ட பெருமகன், வெற்றி திருமகன். இவர் போல் இன்னும் வேண்டுமே என கலைப்பிள்ளைகள் என கலைத்தாயே வாய்விட்டு சொல்லும் கலைமகன். 100 அரசுகள் ஒன்று கூடி ஒன்று சேர்ந்து இவர் எதிரே நின்றாலும் இந்த அரசுக்கு ஈடில்லை, அவர்தான் அண்ணன் பேரரசு. பொதுவாக நதிக்கரை ஓரம் தான் பேரரசுகள் இருக்கும், இது வரலாறு. என்ன ஆச்சரியம், ஒரு பேரரசு ஓரத்தில் இந்த நதி இருக்கிறது. பொதுவாக நதியால் தான் பேரரசுகள் செழிக்கும், இந்த பேரரசால் இந்த நதி செழித்துக் கொண்டிருக்கிறது. இவரின் திறமை நம் கண்ணெதிரே துளித்துக் கொண்டிருக்கிறது. இதோ அண்ணன் சிறப்பு விருந்தினர் பெருமக்களை மேடைக்கு வருக வருக என வரவேற்கிறோம். தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர் சங்க இணைச் செயலாளர் அண்ணன் சௌந்தர பாண்டியன் அவர்களை மேடைக்கு வருக வருக என வரவேற்கிறோம். அடுத்ததாக அண்ணன் பி ஆர் ஓ விஜய் முறை அண்ணன் அவர்களை மேடைக்கு வருக வருக என வரவேற்கிறோம். ஆமா, அண்ணனுக்கு நிறைய கவிதை எழுதியிருந்தேன். விஜயம் செய்யும் இடம் எங்கும் ஜெயமாக்கும் முரளி, அவரே விஜய முரளி. அடுத்ததாக ஆதேஷ் முரளி, ஆதேஷ் பாலா அவர்கள். அடுத்ததாக யோகிராம் அவர்கள், கிளாரா அவர்கள். எடிட்டர் எம்பி ரவி அவர்கள். இந்த குறும்படத்தில் நடித்த சக நடிகர்கள் வைஷ்ணவி, சிவகுமார், மதுமிதா, நடன இயக்குனர் அண்ணன் அசோக்ராஜ் அவர்கள், அசோக்ராஜ் அண்ணன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். முதலாவதாக பேச அண்ணன் லாரா அவர்களை, விந்தை படத்தில் நிறைய விந்தைகள் செய்த அண்ணன் லாரா அவர்களை இப்பொழுது பேச அழைக்கிறோம். சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் இயக்குனர் பேரரசு அவர்களே, விஜயமுரளி சார் அவர்களே மற்றும் தயாரிப்பாளர் அவர்களே மற்றும் மந்திரி மாணவர்களுக்கும் என்னுடைய வணக்கம். இவர் வந்து எப்படின்னா என்னுடைய படத்துடைய எடிட்டர். நான் வர்மம் படம் பண்ணும்போது அசிஸ்டன்ட் எடிட்டர் இருந்தார் ஜெய்சங்கர் சார்கிட்ட. அப்போவே அவருக்கு வந்து எடிட்டர் விட டைரக்டர் தான், டைரக்டர் ஆகணும் தான் அவட எல்லாமே. பார்த்தீங்கன்னா சரி, நான் இப்போ அடுத்த படம் பண்ணும்போது எடிட்டர் போட்டேன். எடிட்டர் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து எடிட்டர்ஸோட ஃபோட்டோ தான் வச்சுருக்காங்க, அப்படித்தானே? ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா டைரக்டர்ஸ் ஃபோட்டோ தான் வச்சுருப்பாரு. அப்போவே தெரியும் அவர் ஏதோ நோக்கத்தோட இருக்காரு இல்லையா. எதை எடுத்தா எப்போ எடுத்தாலும் எதை பேசினாலும் பேரரசர், பேரரசரை பற்றி தான் பேசுவார். பேரரசர்னா அவருக்கு அவ்வளோ உயிர், நானும் எதிர்பார்க்கல. நான் இப்போ பார்க்காம முன்னாடியே ஒரு வாட்டி பார்த்துட்டேன். நான் ஜஸ்ட் ஓகே பண்ணியிருக்காரு பார்ப்போம் அப்படின்னு தான் பார்த்தேன்.
பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா முதல்ல என்ன ஏதோ பண்ணுறாரு, சினிமா பற்றி நெகட்டிவாக சொல்லி வரும் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் பார்த்தா கரெக்டு, சினிமா உண்மையாக நேசிச்சிருக்காரு, சினிமா உண்மையாக நேசித்தா மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு தாட் வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோ இல்லையோ தெரியல, பட் எனக்கு வந்து நான் ஃபஸ்ட் டைம் பார்த்தும்போது சொல்கிறேன், பண்ணினதி நல்லாயிருக்கு சார்கிட்ட கமிஷான்னு கேட்டேன். ஏன்னா நான் வர்மம் படம் பண்ணும் போது வந்து பாதி ஒர்க் வந்து பேரசர் ஆஃபீஸர் தான் பண்ணோம், அந்த படத்துடைய ஒர்க்கு ஜெய்சங்கர் சொல்லிட்டு இருக்கு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா துருத்துருப்பாக இருப்பாங்க, எதுலேயுமே ஷார்ப்பு. முதல்ல வந்து ரஃப் கட் தானே பண்ணுவோம், அப்போ ஃபிலிமில் பண்ணுவோம். ஃபிலிமில் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ரஃப் கட் பண்ணி வரும்போது பார்த்தா நமக்கு எதாவது தூக்கன்றியும் இருக்கும். அவர் எடிட்டர் வந்து உட்காந்துட்டு கூட இருந்தீங்களா அப்படின்னாரு. ஆமாம் சார், இருந்தோம் சார். ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம சொல்லவே சார், அவரே அங்கே அப்படியே தூக்கிடுவார் கரெக்டாக. அப்பயும் அந்த நாலேஜ் இருந்துச்சு, அப்போயும் ஒரு டைரக்டருடைய நாலேஜ் இருந்தால் தான் அந்த ஒரு புத்தகம் வரும். அப்போ நினச்சேன் டைரக்டராக வந்து குறும்பட டைரக்டர் ஆகிட்டாரு, அடுத்தபடியாக கண்டிப்பாக ஒரு முழுநிலை படத்தை பண்ணுவார் நம்புகிறேன், பண்ணணும் எல்லாத்தானே வரணும். பட் அவருடைய சினிமாவுடைய தாகம் வந்து அவருடைய கான்செப்டை தெரியுது, அதெல்லாம் கண்டிப்பாக வருவார் நினைக்கிறேன். இன்னும் பெரியவங்களாக இருக்காங்க பேசுவாங்க. ஓகே, நன்றி. நன்றி. அடுத்ததாக டப்பிங் இன்சார்ஜ் நடிகர் குறும்பட இயக்குனர் அண்ணன் குணாஜி அவர்களை நடிக்க அழைக்கிறோம். இயக்குனர் இங்கே வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்களுக்கு இப்பொழுது நினைவு பரிசு வழங்குகிறார். அடுத்ததாக வைஷ்ணவி அவர்களை பேச அழைக்கிறோம். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார், பேரரசு சார். குரு படமா இருந்தா கூட எங்களுக்காக வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காரு. டைரக்டர் சாருக்கு ரொம்ப தேங்க்யூ சொல்லணும். ஏன்னா வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்னு எனக்கு தெரியும், பட் இருந்தாலும் நீங்கள் பண்ணுவீங்கம்மா, நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை கொடுத்து இந்த குறும்படத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் சார். எல்லோரும் இதில் நல்லா சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க, தேங்க்யூ எல்லாருக்கும். அப்புறம் மீடியா அண்ட் ப்ரெஸ், ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும், நீங்களாம் இருந்தால் தான் எங்களால் முன்னேறி வர முடியும். வந்ததுக்கு எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். எங்கள் டீமுக்கு எல்லாருக்கும் நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும், பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். நன்றி. அடுத்ததாக யோகிராம் அவர்களை அழைக்கிறோம். மேடையில் இருக்க எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்க நதியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். ஆல்ரெடி வந்து அவர் நான் வில்லனா பண்ண படத்தில் அவர் எடிட்டிங் பண்ணார், ஆனால் அவருக்குள்ளே ஒரு டைரக்ஷன் மைண்ட்லாம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அந்த படத்துலேயே ரொம்ப அருமையாக பண்ணியிருப்பார் எடிட்டிங்க. இப்போ இதை பார்த்தேன், ரொம்ப நல்லாயிருக்கு. இவர்கிட்ட இவ்வளோ பெரிய டேலண்ட்லாம் இருக்கணும்னு நான் நினச்சி கூட பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் நம்ம சினிமா இதை பார்க்கும்போது எல்லாருக்குமே ரொம்ப உங்களை எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி பண்ணியிருக்காரு. அந்த சினிமா எவ்வளோ லவ் பண்ணியிருந்தால் அவர் இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்து பண்ணியிருக்காரு. இவர் கண்டிப்பாக பெரிய டைரக்டராக வரணும்னு ஆண்டோட நினைக்கிறேன். நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும் ப்ளீஸ். எழுதுறவங்கலாம் வந்து அவரை நீங்கள் நல்லா ஊக்குவிச்சு எழுதுனீங்கன்னா தான் அடுத்து ஒரு பெரிய படமா எடுக்கிறதுக்கு இவருக்கு இன்னும் பயங்கரமான ஸ்கிரிப்டை இவர் உருவாக்கி பெரிய டைரக்டரா வருவாரு. தேங்க்யூ. நன்றி. அடுத்ததாக ஆதேஷ் பாலா அவர்களை அழைக்கிறோம். என்னுடைய தாய் தந்தையருக்கு என்னுடைய முதல் வணக்கம். அவர் மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய எல்லா பெரியவங்களுக்கும் திரைவுள்ள ஜம்பவன்களுக்கும்
நண்பர்களுக்கும் பத்திரிகை உலக நண்பர்களுக்கும் வாழ்த்து வந்தவங்க அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். முயற்சி உடையார் எகிழ்ச்சி அடையார், அதுதான் வந்து நம்ம சினிமாவில் செய்ய வேண்டியது. இப்போ தான் நான் சார்ட்டு அண்ணாட்டோட பேசுகிறேன், பிள்ளை அண்ணோட பேசியிருந்தேன். என்னென்னா யாரை பார்த்தும் பொறாமப்படாமல் நம்மளுடைய முயற்சிகள் நம்ம பண்ணிட்டு போயிட்டே இருந்தாலே கடவுள் நம்மளுக்கு வேண்டியது, கடவுள் தான் சினிமா, அது சினிமா நமக்கு வேண்டிய நேரத்தில் கண்டிப்பாக செஞ்சிடும். அதுதான் வந்து அதான் நாங்கள் நம்பிட்டு போயிட்டுருக்கோம். நான் வந்து தெரியும் உங்களுக்கு, நான் பழைய காமெடி நடிகர் சிவராமன்கிட்ட சொன்னேன், அந்த லேபிளில் நான் வந்தால் கூட நானும் அடியாள தான் பண்ணிட்டு இருந்தேன். பிகினிங்லாம் படத்தில் வந்து அடியாள பண்ணிட்டு இருந்தேன். ஒரு கட்டத்தில் வந்து முதல்ல போலீஸாக பண்ணிட்டு இருந்தேன், சிட்டிலெலாம் போலீஸாக பண்ணிட்டு இருந்தேன். போனாலே போலீஸ் என்னுடைய அவங்களோட ஐட் அண்ட் வெயிட்டை பார்த்தோம்னே இன்ஸ்பெக்டர்ஸ் மாடி விட்டுருவாங்க. போலீஸாக ரெகுலராக பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் பயம் ஆயிடுச்சு, நடா இப்படியே போலீஸாகவே போய்டும் உங்களுக்கு சினிமாவில் அப்படின்ட்டு தாடி வளர்க்க ஆரம்பித்தேன். எஸ் தாடி வளர்த்து நம்ம அப்படி போய்டும், வில்லன் அடியால் போய் வில்லனாக பண்ணி அப்படி ஹீரோ பண்ணி அப்படி போயிடலான்ட்டு அப்படி தாடி வச்சேன். தாடி வச்சோன்னே அதுக்கு அடியாள் கேரக்டர் நிறைய பண்ணிட்டு இருந்தேன். ஒரு கட்டத்தில் அதுவும் அலர்ஜியாக போயிடுச்சு. ஏன்னா வந்தோடனே ஆதேஷ் அந்த கட்டை ஒரு கட்டை எடுத்துக்கன்றாங்க, கட்டை பார்த்தாலே அலர்ஜி ஆகிடும். அப்புறம் இல்லைங்க நான் கட்டை இல்லாமலே நாங்கள் ஓடுறேன், பின்னாடி ஓடிக்கிட்டான் இருந்தேன், அந்த மாதிரி ஓடிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அந்த குறும்படம், அதுதான் எனக்கு எனக்கு கையில் கிடச்ச ஒரு ஆயுதம். கொரோனா காலகட்டத்தில் குறும்படம் பண்ண ஆரம்பித்தேன். எல்லாரும் குறும்படம் பண்ணாங்க, நம்ம என்ன வித்தியாசமாக பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணேன். அப்புறம் அந்த சிங்கிள் ஷாட்டில் ஒரு 7 நிமிஷம் சிங்கிள் ஷாட்டில் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன். அப்புறம் அதில் வந்து ஒரு செல்ஃபிலேயே வந்து 5 மினிட்ஸ் சிங்கிள் ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன். அப்போது பேரரசர் தான் ஃபஸ்ட் அனுப்பிச்சேன். பார்த்துட்டு உண்மையாகவே சொல்கிறேன், அவ்வளோ பெரிய மனசு பேரரசருக்கு, அது திறமைகளை அவர் வாழ்த்துறோம்னா அவர் உடனே பாராட்டிடுவார். அது மட்டும் இல்லாமல் அந்த நேரத்தில் வந்து வீடியோ எடுத்து எனக்கு பாராட்டு அனுப்பிச்சு, அது வந்து இன்னைக்கும் என்னோட சினிமாக்கள் எப்பயும் மறக்க முடியாது சார், தேங்க்யூ. ஸோ அந்த அளவுக்கு பேர் சாருடைய மனசு. அதுக்கப்புறம் அது அப்படியே அந்த ஷார்ட் ஃபிலிம் நல்ல பெரிய பரபரப்பாச்சு, அந்த இடத்துல போயிட்டு இருந்தது. எது சொல்கிறேன்னா நம்மளுடைய முயற்சிகள் தான் நம்மளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவோம். நான் அந்த ஷார்ட் ஃபிலிம் பண்ணலைன்னா இன்னும் நான் அந்த கட்டையை பிடிச்சிக்கிட்டு இல்லை எஸ் சார் அப்படின்னு போலீஸாக தான் ஓடிட்டுருக்கோம். இப்போ நான் பண்ணிட்டு இருக்க படங்களுமே வேறு கேரக்டர் பண்ணிட்டுருக்கேன். நதியை பற்றி நான் பேசணும், நம்ம நதி புயல். அவர் வந்து ஆக்சுவல் நதி புயல், இப்போ நதியின் பேர் சார் நதி புயல் அப்படி இருப்பார். நான் விந்தைன்னு ஒரு படம் அடித்தேன், லாரா சார் தான் இயக்குனர். அதுக்கு அந்த படம் அடிக்கும்போது அவர் வந்து ஒரு எடிட்டர் தான் அவர், ஆனால் ஷூட்டிங்ஸ் படம் டெய்லி வந்துடுவார், டெய்லி வந்து துருத்துரும் ஓடிட்டு இருப்பார். சரி என்ன எடிட்டர் ஏன் பண்ணும், நம்ம எந்த ஸ்பாட் ஷூட்டிங் ஸ்பாட் அந்த பார்க்க மாட்டோம், எடிட்டர் வந்து பார்க்க மாட்டோம், இவர் எடிட் பண்ணிருப்பாரு. அதுமாதிரி ஷார்ட் சொல்லிட்டு இருப்பார், அவன் படம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருப்பாரு. அப்புறம் திடீர்னு பார்த்தா அன்னைக்கு ஒரு 6 மாதம் முன்னாடி வந்து சார் நான் படம் பண்ணலான்னு இருக்குது, ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணலான்னு இருக்கேன், நீங்கள் பண்ணித்தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் காணாம போயிட்டார். இப்போ தான் பார்க்குறேன், காணாம போயிட்டு அதுக்கப்புறம் என்ன சொன்னார், அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா சார் படம் முடிச்சிட்டேன் அப்படின்னாரு. என்ன நதி சொல்லவே இல்லை, இல்லை சார் இது மாதிரி பட்ஜெட்டில் பண்ணோம் அப்படின்னாரு. சார் பேரரசர் காமிச்சிங்கன்னா பேரரசர் தான் காமிச்சேன், அது வந்து இன்னும் நல்லா பண்ண ப்ரொமோட் பண்ண அப்படின்னு, அதுவே மிகப்பெரிய வெற்றி. அது பேரரசர் வந்து ஒரு அருமையான பாட்டு இருக்காரு சார், தேங்க்யூ ஸோ மச் சார், நண்பர்கள் எழுதிவிட்டு சகோதரர் எழுதிவிட்டு. அவ்வளோ வரிகள் வந்து ஆழமான சினிமாவை நேசிக்கிற ஒவ்வொருத்தரும் ரசிக்க வேண்டிய அதில் வழி உள்ள இருக்க அந்த அத்தனை வரிகள் வந்து பேரரசர் இருக்காது. சினிமா எங்களுக்கெல்லாம் சாமி, உண்மையே சாமி தான். சாமியும் சினிமாவும் ஒன்று, சோதிச்சுக்கிட்டே இருக்கும். நீ எந்த அளவு தாங்குறீங்களோ அந்த அளவு சோதிச்சிருக்கும். ஒரு நாள் கிற ஒரு நாள் அந்த சினிமாவை நம்மளை உயரத்தை தூக்கி வைக்கும். கடவுள் அப்படிதான், சோதனை கொடுத்துட்டே இருப்பார். நீங்க சோதனை கொடுத்து கடவுள் வெறுத்துட்டு போயிட்டீங்கன்னா நீ அப்புறம் சாவணும், அவ்வளவுதான், வேற வழியே கிடையாது. அது மாதிரி சினிமாவில் எத்தனை சோதனை வந்தாலும் தாங்கிட்டே போகணுன்ற அந்த மாதிரியான வரி சினிமா வந்து சாமின்னு சொன்னாரு, அது மிகப்பெரிய வரி. உண்மையிலே நதிக்கிட்ட இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு புயல் அடிச்சு வீசுது. கண்டிப்பா இந்த குறும்படம் நானும் எதிர்பார்க்கல, அவ்வளவு அழகா இருந்துச்சு குறும்படம். லாஸ்ட் அந்த ட்விஸ்ட் வந்து ரொம்ப நல்லா, யாருமே எதிர்பார்க்க முடியாது ட்விஸ்டா இருந்தது. அதுல ஹீரோ நடிச்சார் நம்ம சகோதரர் நல்லா பண்ணியிருந்தார், ரொம்ப நல்லா இந்த ஹீரோயின் சாங் நல்லா நல்லா பண்ணுவாங்க. பாட்டு பர்னி சார் அப்படியே ஒரு ஆரம்பம், அவரும் ரசிச்சு பாடியிருக்கார். ஸோ டோட்டல் ஒரு படத்துக்கு வெற்றியே டீமோட வெற்றி தான். அந்த டீம் இந்த படத்துக்கு இதில் வந்து நல்லா உழைச்சிருக்காங்க. நதி வந்து மிகப்பெரிய இயக்குனர் வரணும் நான் கடவுள் கேட்டுக்கிறேன், அவருக்கு நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணும். தேங்க்யூ, ஐ லவ் யூ. நன்றி. அடுத்ததாக மதுமிதா.
எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் உட்காந்துருக்கும் எல்லாருக்குமே வணக்கம். ஆக்சுவலி ஃபீலிங் ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் அண்ட் ஹாப்பி, ரியலி ஹாப்பி. நல்லா நடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். நர்வஸா இருக்கு. Thank you giving me this opportunity. Actually thank you so much. Thank you. அடுத்ததாக மேடைக்கு அழைக்கிறோம் இந்த படத்தில் நடித்த திபிதா, கார்த்திக் ராஜா மற்றும் பின்னணி இசை அமைத்த சக்தி பிரகதீஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக பேச சிவா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். நினைவு பரிசு வழங்கப்படுகிறது திபிதா, கார்த்திக் ராஜா, சக்தி பிரகதீஷ் அவர்களுக்கு. எல்லோருக்கும் வணக்கம். ஒரு இந்த பரபரப்பான வாழ்வியல் சூழ்நிலையில் எங்களை வாழ்த்துவதற்கு சிறிது நேரம் ஒதுக்கிங்க வருகின்றக்கூடிய சிறப்பு விருந்தினர்கள் எல்லோருக்கும் எங்களுடைய வணக்கங்கள். இது வந்து ரொம்ப 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 நீண்ட நாள் போராட்டம். இது சினிமாங்கிறது வந்து எவ்வளோ ஒரு கஷ்டமான விஷயம் அப்படிங்கிறது வந்து இங்கே உள்ள எல்லாருக்குமே தெரியும். அதில் வந்து ரொம்ப காலமாக நாங்கள் போராடிக்கிட்டே இருக்கோம், நதியாக இருந்தாலும் சரி நானாக இருந்தாலும் சரி எல்லாருமே. ஸோ இது வந்து இது எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து இவங்க சொல்லும் போது தான் எங்களுக்கு வந்து ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். இருக்குது. நீங்கள் எல்லோருமே வாழ்த்துங்கள், வளரும், நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்ததாக கார்த்திக் ராஜா அவர்களை மேடைக்கு பேச அழைக்கிறோம். மேடையில் அமர்ந்திருக்கும் திரையுலகின் ஆளுமைகள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த வணக்கம். இந்த படம் முத முதல் அன்னைங்கிட்ட சொல்லும்போது தலைப்பு காண்டம் அப்படின்னு சொன்னார். சினிமா அந்த ஷூட்டிங்ஸ் பண்ண இதுவரையும் பார்த்தே கிடையாது. ஆனால் சினிமா இப்போ அகச்சிறந்த ஒரு காதல் எனக்கு இருக்குது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் எனக்கு புரியாமல் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, ஒரு தாய் கருவுற்ற பிறகு அந்த 10 மாதம் அந்த குழந்தை பிரசவிக்கிற வரைக்கும் எத்தனை தியாகத்தை பண்ண வேண்டி இருக்குதோ நிச்சயம் எல்லாம் தெரியும் கரெக்டாக. ஏன்னா தாயோட அன்பு நம்ம எல்லாம் உணர்ந்துருக்கிறோம். அந்த 10 மாதம் வரைக்கும் நாம் அனுபவித்த ஒரு தாயாக அவள் ஒவ்வொரு முறையும் தியாகத்தாயாக நின்றிருந்த அந்த நிமிடம் நமக்கு நல்லாவே தெரியும். அதே போல் அந்த குழந்தை பிறக்கிற வரைக்கும் ஒரு கனவு இருக்கும், என் குழந்தை இப்படி பிறக்கணும். அதே போல் சினிமா திரையுலகில் பல கனவுகளோடு பல அகச்சிறந்த தலைவர்களாய் மாற வேண்டிய இயக்குனர் இருக்கிறாங்க. நான் நிறைய பேர் இந்த உள்ள வந்தப்ப நிறைய பேர் நான் பார்த்தேன். அவ்வளோ கனவுகள், சார் சொன்ன மாதிரி கிழிஞ்சு போன செப்பல் போட்டு ஒரு நாள் நான் ஜெயிச்சிருவேன் தன்னம்பிக்கையோட சுத்திட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த வெற்றியை பார்க்கற சிறப்பு விருந்தினர் பெருமக்களை மேடைக்கு அழைக்கிறோம். சார், இயக்குனர் ஆர் வி உதயகுமார் ஐயா அவர்களை மேடைக்கு வருக வருக என வரவேற்கிறோம். சிறப்பு விருந்தினர் பெருமக்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. நன்றி. அப்படி பல கனவுகளோட இந்த கோடம்பாக்கம் ரோட்டில், வடபாணி ரோட்டில் நிறைய பேர் இருக்கிறாங்க. பல கனவுகளோட வாய்ப்புகள் கிடைக்காத வரைக்கும் அறிவாளிகளும் அறிவற்றவர்களாக இங்கே இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட இந்த இணை இயக்குநர்கள், ஐ மீன் இந்த இயக்குனர் ஆயின பல கனவுகளை தேடிக்கொண்டிருக்கிறவங்களுக்கு நிறைய பேர் ஜெயிக்கணுன்ற வாய்ப்புகளை இந்த திரையுலகம் நிச்சயமாக கொடுக்க நம்பிக்கையோடு இருக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் கொடுங்க. முக்கியமாக
நதி அண்ணாவை பற்றியும் நான் சிவா சாரை பற்றியும் பேசணும். இந்த படத்தோட அத்தனை வெளிப்பாடும் அவள் இருவரும் அனுபவித்த அந்த வழிகள் தான். சினிமாவை எல்லாருமே ஒரு வார்த்தையை சொன்னால் இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டாங்கல்ல, அது இல்லை. ஒரு கோவிலுக்கு நிகரான ஒன்று, கோவிலோட கருவறைக்குள் இருக்கிற அந்த சாமியோட சிலை இருக்குல்ல, அதுக்கு நிகரான ஒன்று நான் உண்மையை நேசித்தா. அப்படி பல கனவுகளோடு இந்த படத்தை எடுத்து இன்னைக்கு உங்கள் கண்ணால் பார்வையிட்டிருக்கிறாங்க. இந்த படம் நிச்சயமாக மாபெரும் வெற்றி அடையணும். எனக்கு சினிமாக்குள்ள முதல் வரும்போது பல காட்சிகளை எனக்கு சொல்லிக் கொடுத்தது, அதை நான் நிறைய விஷயத்தேன். இப்போ தாயின் கருவறை என்ற படத்தை நான் எடுத்திருக்கிறேன். சீக்கிரமாக இதே இடத்துல படத்தை நான் அன்னோட மூலியமாக நான் ரிலீஸ் பண்ணுவேன். இந்த படம் பல வெற்றிகளை பார்க்கணும். இதன் மூலிமா அண்ணனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கணும். சினிமா துறையுலகத்துக்கு ஆகச்சிறந்த கதையோட அண்ணன் நின்றுக்காங்க. அந்த படத்துக்கான வாய்ப்பு கிடைச்சி அண்ணன் ஒரு பெரிய படம் எடுக்கணும். அடிக்கடி சொல்வார், என்னோட தாய் என்னோட கடவுள் பேரரசன் சொல்வார், பிரம்மிச்சு போயிருக்கிறதெல்லாம் அப்படி ஒரு அம்மாவுக்கு நிகராக யாரையும் சீக்கிரம் பார்க்க முடியாது, அடிக்கடிக்கு சொல்லுவாங்க. ஸோ அண்ணோட வெற்றி நான் சீக்கிரம் பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு நாள் பார்ப்போம். இந்த படம் மாபெரும் வெற்றி அடைய வாழ்த்துக்கள். நன்றி. 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 அடுத்ததாக திபிதா அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். இங்கே மேடையில் உட்காந்துருக்க அனைவருக்கும் வணக்கம். தேங்க்யூ சொல்லிக்கிறேன் இந்த மூவிக்கு நீங்கள் வந்து இங்கே பார்த்ததுக்கு. நாங்கள் நினச்சே பார்க்கல. ஆக்சுவலி இந்தமாரி போட்டு எங்களுக்கு ஆட்டு வாங்கிட்டு நான் சிம்பிளாக யூடியூப்ல தான் வரணும்னு நினைச்சேன். பட் இதுக்கு சப்போர்ட் பண்ணி எல்லாரும் வந்ததுக்காக நன்றி. அதுக்கு இதுவும் இவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. இந்த பத்திரிக்கையாளர் எல்லாருமே வந்திருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். பட் எனக்கு என்ன பேசுறேன்னு தெரியல, ரொம்ப நர்வஸாக இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அடுத்ததாக நடன இயக்குனர் அருமை அண்ணன் அசோக் ராஜா அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் அமைந்திருக்க அனைவருக்கும் வணக்கம். பேரரசர் வந்து நதிக்கு மட்டும் இல்லை, எனக்கும் தான். அவர் வந்து எவ்வளோ படம் பண்ணியிருக்காரோ அது ஒரு ரெண்டு படம் தவிர மீது எல்லா படத்துக்கும் நான் தான் டான்ஸ் மோஷன் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லா எல்லா சாங் ஓப்பனிங்கும் அவர் எனக்கு முதல்ல கொடுத்துருவாரு. ஃபஸ்ட்டு டேவே ஃபஸ்ட் ஷாட்டே வந்து என்ன தான் வைக்க சொல்லுவார் ஃபஸ்ட் ஷாட்டே. ஸோ அதெல்லாம் வந்து மறக்க முடியாத நிகழ்வுகள். அவர் இன்னும் நிறைய பண்ணணும், நானும் அவரோட ஒர்க் பண்ணணும். ஸோ அவர் அவர் வந்து அந்த மாதிரி படம் நீங்கள் அவருடைய பண்ண டைரக்ஷன் பண்ண படத்துலலாம் பார்த்தீங்கன்னா பாடல்கள் எல்லாமே கொஞ்சம் இந்த ஓப்பனிங் சாங்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வெறியூட்ற மாதிரி தான் இருக்கும். எல்லாருக்கும் வந்து ஒரு தன்னம்பிக்கை வர மாதிரி தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் அந்த பாடல் பார்த்தீங்கன்னா இன்னும் சினிமாவை தப்பாக நினைக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த பாடல் கேட்டாங்கன்னா ஐயோ நம்ம வந்து தவறாக நடிச்சிட்டோமேனு ஃபீல் பண்ணக்கூடுற மாதிரி இருக்கும் அந்த ஒரு எழுதின பாடல்கள். இன்னொன்று எனக்கு இந்த படம் இப்போ நான் இந்த குறும்படம் பார்த்தது மூலியமாக எனக்கு ஒரு என்ன வரும்னா பெண்களை அனுப்புகிற பெற்றோர்கள் எல்லாருக்குமே ஒரு தைரியம் வரும். இந்த மாதிரி படத்தை பார்க்கும்போது என் பொண்ணு வந்து ஒர்க் பண்ண போயிருக்கா. ஸோ அவள் வந்து ஒரு நல்ல தோளுக்கு தான் போயிருக்கா. ஸோ அவளுக்கு எந்த இதுவும் வராது, கூட இருக்கிறவங்க எல்லாருமே அண்ணன் தம்பி மாதிரி பார்த்துப்பாங்கன்ற ஒரு தன்னம்பிக்கை வரும். அந்த மாதிரியான ஒரு படம் தான். ஸோ நான் நினைக்கவே இல்லை இந்த படம் ஃபஸ்ட்டாக கொஞ்சம் போயிட்டு இருக்கும் போது என்னடா இது இப்படிலாம் போயிட்டு இருக்கு, நானும் பார்க்கணுமா அப்படிலாம் எனக்கே ஃபீல் ஆயிடுச்சு. ஸோ சீனு போக போக பார்க்கும்போது அவர் ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தார் நதி. நான் வந்து இவர் வந்து ஆக்சுவலாக ஒரு எடிட்டர். நான் வந்து நான் சாங் எடிட் பண்ண போகும்போதெல்லாம் மாஸ்டர் எப்படி இதெல்லாம் சொல்லவே கூடாது அவ்வளோ அழகாக பண்ணவர் வந்து ஒரு படம் டைரக்ஷன் பண்ணுறதுன்றது எவ்வளோ பெரிய கஷ்டம். அது ஒரு குறும்படம்ன்றது ஒரு விஷயத்தை வந்து ஒரு சினிமானா 2.5 மணி நேரத்தில் சொல்லலாம், ஆனால் ஒரு விஷயத்தை வந்து ஒரு 20-30 நிமிஷம் சொல்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம். ஆனால் இவர் வந்து சிறப்பாக பண்ணியிருக்காருன்னா நம்ம பாராட்டி ஆகணும். ஸோ இதை இவரை பற்றி கொஞ்சம் நம்ம வந்து அந்த பத்திரிகைகள் கொஞ்சம் பெருசாக எழுதி இவர் வந்து வளர்ந்தாருன்னா இவரை மாதிரி இருக்க நிறைய பேருக்கு ஒரு லைஃப் கிடைக்கும். ஸோ நல்ல குறும்படம், இதை வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.